என்னடா மே ஒரே இரும்புல. அம்மா நீங்க ஒரு அண்ணி செஞ்சு தருவீங்களா? அண்ணி போட்டு கலந்து செஞ்சு தருவீங்களா? செஞ்சு தருவீங்களா? ஆமா பாப்பாக்கு அது வேணுமா? சரி அம்மா செஞ்சு தரேன், அது சாப்பிட்டீங்கன்னா பாப்பாக்கு இருமல் போயிடும். சரியா? சரி. ஒரு இந்த சைஸ்ல ஒரு சின்ன கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரை பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் விற்கும். இந்த அதிமதுரை பொடியை வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இருமல் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடி செய்யணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கி பேக்கெட் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கால் டீஸ்பூன் அதிமதுரை பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பவுடர் இருக்கு இல்லையா, ரெடிமேட் ஜிஞ்சர் பவுடர், அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிவியராக இருக்குது இருமல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பெப்பரை வந்து நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜிஞ்சர் பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜிஞ்சரை வந்து இடிச்சிட்டு அதோடய ஜூஸை கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ ஜாம் எப்படி நாக்கில் வச்சு லிக் பண்ணி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா குழச்சிக்குங்க. இது பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி பசங்க வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும், மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழச்சி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து பசங்களோட நாக்கில் வந்து தடவி விட்டு முழுங்க சொல்லுங்கள். இது வந்து 3 வேளைக்கு, ஒரு நாளைக்கு 3 வேளை இது மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இருமல் நிற்கிற வரையும் சிவியராக இருக்கிற காஃப் கூட சீக்கிரம் சரியாயிடும். இப்போ நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ரித்து வந்து சாப்பிட வசிப்பான். சாப்பிடுங்க. முழுகிடு, நாக்கில் வச்சு முழுகிடு. இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. டக்குன்னு எவ்வளோ சிவியராக இருந்தாலும் காஃப் வந்து சரியாயிடும். இந்த ஹோம் ரெமிடி வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமிடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் ட்ரெண்டி லேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.